கேஎஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் திருச்சி மற்றும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து உங்கள் இல்லம் செல்லவும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களுக்கு ஷேரிங் முறையில் உங்கள் இல்லம் செல்லவும் அணுகுங்கள். அனைத்து நாடுகளுக்கும் ஏர் டிக்கெட், விசிட்டிங் விசா, பஸ் டிக்கெட்களும் புக்கிங் செய்து தரப்படும். நம்மிடம் டூர் செல்வதற்கு ஏற்ற சொகுசு பேருந்துகளும் உள்ளது. மழை வேற நிக்காம பெய்யுது, மழையும் புயலும் ஒன்னா வந்து குளிர் வேற தாங்க முடியல. குளிர்னாலும் பரவாயில்ல, அடிக்கடி ஒண்ணுக்கு வேற வந்துருக்கு. ஐயோ மறகுதான், சூடா நாலு பஜ்ஜிய போறி, குளிருக்கு நல்லா இருக்கும். சரி, அது வரைக்கும் அந்த புயலுக்கு வாட்ஸ்அப்ல என்ன சொல்றாங்க பாப்போம். ஏடி மறகுதா, எனக்கு எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துடும். என்னைக்கு இந்த வாட்ஸ்அப் கையில வாங்கணும், அன்னில இருந்து நியூஸ் பேப்பர் வாங்கறது முடிஞ்சா 10 ரூபா டெய்லி மிச்சம். என்னது எல்ஐசி பில்டிங்லயே முக்காவது அளவுக்கு தண்ணி வந்துருச்சா? ஆடங்கொப்பம் தாங்குற மழை தர முடியுது. ஏ மறவுதா, மழையை வேடிக்கை பார்த்துட்டு தேங்காய் சட்னியை மறந்துடாத சொல்லி விட்டேன். ஏ இங்கே வர்றா, நாளைக்கு கட் பண்ற கரண்ட்டு 1 மாதத்துக்கு வரவே வராதா? ஏ மறவுதா, நாளையில இருந்து 1 மாதத்துக்கு நீ ரோஜா சீரியல் பார்க்கவே முடியாது. ஆனா கவலைப்படாதே, 1 மாதம் கழிச்சு வந்தாலும் ரோஜாவோ அர்ஜுன் சாரோ அங்கேயே தடிப்பு வாங்க. ஓஹோ, மீட்பு பேரிடருக்காக ஹெலிகாப்டர்ல வந்து மொட்டை மாடியிலிருந்து சேர்த்த போடுறாங்களோ? அடியா மறவதா, அந்த பஞ்சு ஆ பண்ணு, ஆளுக்கு மொட்டை மாடி போய் 2 பொட்டலத்தை தூக்கிட்டு வந்துருவோம். ஓ அடியா மறவதா, இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு வருஷம். என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு வழியா முட்டி மோதி இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்கிறோம். சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு கடுமையான புயல் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த புயலுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க. பேர் என்னம்மா? இந்த புயலுக்கு நிவர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நிவர் ரொம்பவே பவரா இருக்கும்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஆனா இந்த வருஷம் சந்திச்ச மாதிரி ஆபத்துக்களை வேற எப்பவுமே நம்ம பாத்திருக்கவே மாட்டோம். அந்த 2020 மட்டும்தான், ஒவ்வொரு ஆபத்தும் அப்படியே வரிசையா வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்த ஆபத்தெல்லாம் பத்தாது சொல்லிட்டு இப்ப புயல் வேற. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இதுல வங்கக்கடல், அரபிக்கடல் ரெண்டுலுமே புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. சென்னை, கடலூர் இங்கெல்லாம் கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றதால பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்பவே ரொம்ப பலமா பண்ணிட்டு இருக்காங்க. கிரியாலா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமுல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இந்த சினிமால எல்லாம் வரும்ல, கிளைமாக்ஸ்ல வில்லன் ஹீரோவை குத்த வருவான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு இந்த நிலைகள் ரவி, சந்திரசேகர் இவங்க எல்லாம் பாஞ்சி வந்து இந்த கத்தி வந்து இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் சென்னையும் கடலூரும். புயல் எங்கெங்கயோ உருவாகுது, இதெல்லாமே இவங்கள நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம். இவங்களாம் என்ன வந்தாலும் பரவாயில்லடா, எவ்வளவோ பார்த்தாச்சு இதையும் பாத்துரும் சொல்லிட்டு ரொம்பவே தயாராவே இருக்காங்க. இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. புயல், வெள்ளம் இது மாதிரியான பேரிடர்கள் வரது இயல்புதான். இந்த நேரத்துல நம்ம எது மாதிரியான பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதே புயலை வச்சு ஏகப்பட்ட வதந்திகளும் புறவைகளும் பரவிட்டு இருக்காங்க. இந்த வதந்திகளால உண்மை செய்தி எது அப்படின்றதுலயே மக்கள் இப்ப குழம்பி போயிருக்காங்க. பொதுவாவே மழை, இடி, மின்னல் இதெல்லாம் வச்சு பல மூட நம்பிக்கை கதைகளை அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல மின்னலை பார்த்தா தலைப்புலிக்கு கண்ணு போயிரும் சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான். எதுடா ஐதீகம்? டேய், மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ண வந்து புடுங்கிறதுக்கு ஏன் 2வது புள்ள பக்கத்துல வந்தா உட்டுருமா அது? அப்பவே அப்படின்னா இப்ப சொல்ல வேணாம். இப்பெல்லாம் வதந்திகளுக்குனே வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்பே உருவாக்கி வச்சிருக்கானுங்க. என்ன நியூஸ் வந்தாலும் சரி, அது உண்மையா பொய்யா எதுவுமே பாக்கிறது கிடையாது, மானாவரியா கண்ணை மூட்டு ஷேர் வச்சுட்டே இருக்கானுங்க. இப்படி சுத்தக்கூடிய மெசேஜ்ல பெரும்பாலான மெசேஜ் எல்லாமே காந்தி காலத்து மெசேஜ் தான். அதெல்லாம் இன்னமும் ஷேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. மவுண்ட் ரோடு மூழ்கி போச்சு, கடலூர் காணாம போச்சு, திருநெல்வேலியே திரும்பியே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவனுங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் நம்மளே மிரல் வச்சிருக்கானுங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதுலயும் கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு கடற்கரை காட்சி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கண்ணில் பாக்குறவங்க ஷேர் அடிச்சுட்டே இருக்கான். இந்த வீடியோக்கு வாய் இருந்தா கூட அழுதுறோம். இந்த ஒரே வீடியோ வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்றான். மெரினா பீச்சை பாருங்கள் எவ்வளவு மெரசலாக இருக்கிறது, கடலூர் பீச்சை பாருங்கள் எவ்வளவு கருப்பாக இருக்கிறது, நாகப்பட்டினம் பீச்சை பாருங்கள் நரகத்தை போட்டு காட்சியில் இருக்குதுன்றான். எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஒருத்தர் என்ன தரமா சொன்னா, கோயம்புத்தூர் பீச்சை பாருங்க எப்படி கொய கொயன்னு இருக்குறீங்களா? கோயம்புத்தூர்ல ஏதுடா பீச்சு? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? இதுல ஒரு சில மீடியாக்கள் நாங்க உடனுக்குடனே செய்தி தரோம் அப்படின்ற பேர்ல இவனுங்க பண்ற அநியாயம் இருக்க.
பூலிவர் செய்திகளில் இருந்து நான் உங்கள் மன்சூர். இப்போ மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா கடுமையான வெள்ளம் போயிட்டு இருக்கு. கடுமையான வெள்ளம் எந்த அளவுக்குனா இப்பவே நான் நிக்கிறது எல்ஐசி பில்டிங்கோட மொட்டை மாடியில் நிக்கிறேன். இப்பவே என் இடுப்பளவு தண்ணி மொட்டை மாடிக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. மக்கள் யாரும் பயப்பட வேணாம், உண்மை செய்திகளை உடனுக்குடன் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல எல்லாருமே படகுல தான் சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே படகுல ஒரே நேரத்தில் போடுறதுனால இங்க கடுமையான டிராபிக் ஜாம் நிலவிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இப்ப கூட இங்க டிராபிக் சிக்னல் ஒர்க் ஆகாததுனாலதான். மக்கள் யாரும் பயப்படாதீங்க, உண்மை செய்திகளை உடனுக்குடனே கொஞ்சம் போட்டுட்டே இருப்போம். இப்போ நான் பேசிருக்க இந்த டைம்ல தண்ணியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா இங்க அதிகமாக ஏற்பாடுகள்ரு இந்த புயல் ரொம்பவே கடுமையான தாக்கம் உடையதா இருக்கும். பாதுகாப்பு இல்லாத வீட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்க இப்பவுமே பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்து போயிருங்க. தண்ணி, மெழுகுவத்தி, அரிசி இது மாதிரியான மளிகை பொருட்கள் எல்லாமே இப்பவுமே நீங்க முன்னேற்பாடா வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பா உங்களுடைய ஆதார் கார்டு, வீட்டு சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் இது மாதிரியான உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே இப்பவுமே நீங்க பத்திரமான இடத்துல பத்திரம் பண்ணி வச்சிருவோம் சொல்லிட்டு வெதர்மேன் பிரதீப் ஜா மக்களுக்கு ரொம்ப தெளிவாவே வழிகாட்டிருக்காரு. வானிலை வல்லுநர்கள் இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே, நம்ம ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம மோடிஜி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மத்திய அரசு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. ஐயோ வேணாஞ்சி, ஏற்கனவே கஜா புயலுக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கல்ல, அந்த பணமே ஒண்ணு செலவு பண்ணமுடியாம பத்திரமா பேங்க்ல தான் இருக்குது. எந்த பேங்க் தெரியும்ல, நீங்க 15 லட்சம் ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல, அந்த காசை வச்சிருக்கோம்ல அதே பேங்க்ல தான் இருக்குது. அதனால நீங்க இந்த உதவி என்ன செய்யுங்கன்னா, உத்தரப்பிரதேசல மாடுகளுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கினாங்கல்ல, அதே மாதிரி இப்ப குஜராத்ல உள்ள மாடுகளுக்கு ஆம்புலன்ஸ் வாங்க காசு தேவைப்படுதான், அங்க போய் உதவி செய்யுங்க ஜி. இந்த பக்கம் அதுக்கு மேல மாண்புமிகு பெரியம்மாவின் அரசு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கும், கஜா புயல் ஒக்கி புயல் உதவி செய்தது போன்று இந்த புயலிலும் உங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுப்போம், மக்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் சொல்லிட்டு நம்மள பதட்டம் அடைய வச்சிட்டு இருக்காங்க. கஜா புயல் ஒக்கி புயல்லாம் வரும்போதெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஏற்பாடுகளையும் மாண்புமிகு பெரியம்மாவின் ஆட்சியிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் தலையை தூக்கி ஆடிக்கொண்டிருந்த காலத்திலே காவிரி ஆறில் இருந்து நீராவியாக தண்ணீர் வீணாக செல்வதை தடுத்து காவிரி ஆறு முழுவதும் தெர்மாகோல்களை நிரப்பி தண்ணீர் பஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்கி சாதனை புரிந்தோம். தற்போது கடுமையான இந்த புயல் எச்சரிக்கை நம் அனைவரையும் பதற வைத்துள்ளது. பவர்ஃபுல்லாக வந்திருக்கும் இந்த நிவர் புயலை தடுக்கவும் எமது அரசு அருமையான திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. பவர் நிவர் என்று ரைமிங்காக பேசினேன், கவனித்தீர்களா? இந்த அருமையான திட்டத்தை தற்போது உங்கள் இடத்திலே அறிமுகம் செய்து வைக்கிறேன். இந்த திட்டம் தெர்மாகோலை விட அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசும் என்றால் அது மிகையாகாது. இந்த அருமையான திட்டம் என்னவென்றால், புயல் என்பது கடல் வழியாக கரையை கடக்கும். அப்போது எமது கட்சி தொண்டர்கள் அனைவரும் இந்த ஃபேனை எடுத்துக்கொண்டு கடற்கரையை நிற்பார்கள். இந்த ஃபேன் என்னவென்று தெரிகிறதா? எமது பெரியம்மா ஆட்சியில் கொடுத்த அதே ஃபேன் தான். புயல் கரையை கடக்கும் அந்த நேரத்திலே கடற்கரை முன்பே ஆலை கடல் என திரண்டு இருக்கும் எமது கட்சி தொண்டர்கள் இந்த ஃபேனை போர்படை போல் எடுத்து தயார் நிலையில் நிற்பார்கள். இந்த ஃபேனிலிருந்து வெளியே வரும் காற்று எதிரே வரும் புயலோடு சண்டையிடும். அப்போது அந்த புயல் இரண்டாக உடைந்து பாதி தெற்காசியாவிற்கும் பாதி அமெரிக்காவுக்கும் சென்றுவிடும். அப்போது புயல் இல்லா தமிழகத்தை உருவாக்கிய பெருமை எமது அரசிற்கே பொருந்தும் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். என்னடா தர்மாகோலை வைத்தும் ஃபேனை வைத்தும் விதவிதமாக வித்தை காட்டுகிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்புரைகளை பார்த்து நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நீ மட்டும் யோக்கியனா? வருகிறாய், வீடியோ பார்க்கிறாய், அப்படியே சென்று விடுகிறாய். லைக் செய்ய வேண்டும், வீடியோவை ஷேர் செய்ய வேண்டும், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்ற அரசியல் நாகரிகம் கூட இல்லையா உனக்கு? எமது அறத்தை நீ குறை சொல்கிறாயா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடு, குறிப்பாக பெல் பட்டனை அழுத்தியே தீர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆட்சியாளர்களை நம்பி 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. மதங்களை வச்சு மக்களை பிரிச்சு ஓட்டு வாங்குற வியாபாரத்துல தான் இவங்களுக்கு கவனமா இருக்குமே தவிர ஆபத்துல இருக்கக்கூடிய மக்களை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. இவங்க மதத்தின் பேர்ல மக்களை பிரிக்கும் போதெல்லாம இறைவன் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களை கொடுத்து மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்த்துதான் வைக்கிறான். எப்படி போன தடவை வெள்ளம் வரும்போது சாதி மதம் பார்க்காம எல்லாருக்குமே உதவி செஞ்சு ஒத்துமையா இருந்தோமோ அது மாதிரியான ஒத்துமை திரும்ப வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இறைவன் இப்போ கூட இது மாதிரியான புயல கொடுத்துருப்பான். இப்பவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தாமுமுக, எஸ்டிபிஐ இவங்க எல்லாரும் சார்பிலுமே மக்கள் யாராவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாலோ இல்ல அவங்களுக்கு அத்தியாவசிய
பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டாலோ அதுக்கு உதவி செய்யறதுக்காக ஒவ்வொரு ஊர்லயுமே பொறுப்பாளிகள் நியமிச்சிருக்காங்க. மக்கள் யாருக்காவது உதவி தேவைப்பட்டா நீங்க தாராளமா உங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கும் மேல எல்லா பள்ளிவாசல்களுமே உங்களுக்காக திறந்துதான் இருக்கும். யார் தேவைப்பட்டாலும் தாராளமா நீங்க அங்க போய் தங்கிக்கலாம். மக்களான நாம கூட யாராவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி பண்றதுக்கு தயாராகவே இருக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்கி வைக்க முடியாத அளவுக்கு ஏழைங்க யாராவது உங்க பகுதியில் இருந்தா அவங்களுக்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி நீங்க தாராளமா செய்யுங்க. என்னால ஒரு பால் பாக்கெட் தான் வாங்கி கொடுக்க முடியும், கொஞ்சம் அரிசி கொடுக்க முடியும், இப்படி உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி நீங்க தாராளமா செய்யுங்க. வீடு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இந்த ஆத்து ஓரத்துல கடல் ஓரத்துல வசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வீடு கொடுக்க முடியும், என்கிட்ட வீடு இருக்கு வீடு கொடுத்து உதவி செய்ய முடியும்னா அந்த உதவி நீங்க தாராளமா செய்யலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த ரோட்ல பணம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க மேல எல்லாருமே கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா இது மாதிரியான ஆபத்தான நேரங்கள்ல எல்லாரோட கவனமே இந்த கடலோரத்துல இருக்கக்கூடிய ஆத்தோரத்துல இருக்கவங்க மேலதான் எல்லாரோட கவனமா திரும்பும், அதுதான் இயல்பு. ஆனா அந்த ரோட்ல மணல் எல்லாம் பாதிக்கப்பட்டு ரோட்லயே சுத்தக்கூடியவங்க இவங்க சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க, அந்த கவனம் பெரும்பாலானவர்களுக்கு வரதே கிடையாது. ஏற்கனவே கொரோனா லாக்டவுன் அறிவிச்ச அந்த டைம்ல நம்ம உணவு பெட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணணும். அந்த டைம்ல நம்ம கிட்ட யூடியூப் சேனல் கூட கிடையாது, வெறும் பேஸ்புக்ல மட்டும் ஒரு வீடியோ போட்டு நண்பர்கள் உதவி செஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உதவி பண்ணணும். அப்ப நம்ம அந்த மாதிரி தெருவில் வசிக்கக்கூடிய இந்த மாதிரி மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, தெருவில் படுத்து தூங்குறவங்க, இவங்களுக்கு மட்டுமே சாப்பாடு கொடுத்ததுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணணும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து நம்ம தெரு தெருவா போகும்போது நமக்கே தெரிஞ்சது இவங்க மேல யாரோட கவனமே திரும்புறது கிடையாது, இவங்க பசியில எப்படி இருக்காங்க. பொதுவாக இவங்க வந்து யார்ட்டையும் அதிகமாக கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ரோட்ல யாராவது கொடுத்தா வாங்கிடுவாங்க இல்லைன்னா அவ்வளவுதான். அதனால இது மாதிரியான ஆபத்தான நேரங்கள்ல நம்மளோட கவனம் இது மாதிரி மணலம் பாதிக்கப்பட்டவங்க மேல திரும்ப வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அது சின்னதா இருந்தாலும் சரி நம்மளால முடிஞ்ச உதவி தாராளமா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் சிரமப்படக்கூடியவங்களுடைய சிரமத்தை நீக்கிறாங்களோ அவங்களோட சிரமத்தை இறைவன் நீக்கி வைப்பான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவுமே தயாராறீங்க, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் நமக்கு இருக்கு. இந்த ஆபத்தான நேரத்துல கூட சிலரோட மதவெறி அடங்கல, ரெண்டு முஸ்லீம்களோட போட்டோவை போட்டுட்டு அந்த புயல் வந்துருச்சா இந்த பாயிங்க குள்ளாவை போட்டு ரொட்டி துண்டி தூக்கிட்டு வந்துருவானுப்பா, இவங்களுக்கு வந்து விளம்பரம் பண்றதுக்காக தான் அவனுங்க இந்த மாதிரி பண்றானுன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமா எழுதிட்டு இருக்கானுங்க. சரி பாயிங்க தொப்பி போட்டு கொடுக்குறாங்களா, உனக்கு பிடிக்கலையா, சரி நீ ஆச்சு அந்த மாதிரி குடுறா, நீ இவனும் கொடுக்க மாட்டான், சரி அவங்களே செய்ய விடாம ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டே இருப்பானுங்க. குறை சொல்றான்ல அவன் ஏதாவது உதவி செய்யறானு போய் தேடி போய் பாருங்களேன், எதுவுமே பண்ண மாட்டான், மூடிட்டு மதமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும், உயிர்களை இழந்தது போதும் உறவுகள் அழிந்தது போதும் அன்பே என்றும் தீர்வாகும்.